கடற்கரையில் ஒரு கூட்டம் போட்ட போது சோக்கு கூட கூட்டம் லட்சக்கணக்கில் கூடுச்சு அப்ப என்ன சொல்லிட்டாங்க திமுக காலி கடைசியில தேர்தல் முடிவு என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வரல வரலாறு காணாத ஒரு வெற்றி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் நூத்தி எண்பத்தி மூணு இடங்கள்ல திமுக மட்டும் வெற்றி பெற்றது பலவீனமான ஆளுனாலும் தொண்டர் பலம் மிகுந்த ஒரு ஆள் யாருனாக்கா அது எம்ஜிஆர் எம்ஜிஆரை உடைச்சு அந்த கட்சியிலிருந்து வெளியே கொண்டு திமுக அழிஞ்சிரும் கட்சி கொடி என்னன்னா கருப்பு சிவப்பு நடுமுதல தாமரை வச்சு அதுதான் கட்சி கொடி அண்ணா திமுகவுக்கு இப்படி வச்சுக்கிட்டா அந்த திமுக வந்து எப்ப வேணாலும் கொடியை கழிச்சு போட்டு போவோம் அண்ணா படத்தை அதுல வைங்க அப்படின்னு ஒண்ணு அண்ணா அப்படி வரல காட்டிட்டு இருக்கிற அந்த படத்தை வச்சு அந்த டைம்ல வந்து கலைஞர் வந்து நேரடியாக எதிர்த்தார் அவசர நிலையை ஆதரிக்க முடியாது இருபது அம்ச திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு மெரினா பீச்சில் ஒரு கூட்டம் போட்டார் அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே கலந்துகிட்டு உறுதிமொழி எடுத்தாங்க கலைஞருடைய முழு ஆதரவு அவசர நிலைக்கு எதிர்ப்பாக இருந்ததுனால டெல்லியில இருந்த பல தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணாங்க முக்கியமானவர்கள் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒழிக்கணுங்கிற ஒரு இதில் எங்க இருக்கிறாருன்னு தேடி பார்த்தாக்கா தமிழ்நாட்டில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த மாடு கோவம் தாங்கல டிஸ்மிஸ் அப்படின்னு தலைமை கழக நிர்வாகியா இருந்த தேவராஜங்கிறவரு வீட்டுக்கு வந்தார் என்ன பார்த்தாரு பார்த்துட்டு என்ன உன்னை கைது பண்ணலையா என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னு காலையில் அஞ்சு மணிக்கே ஸ்டாலின் கைது பண்ணிட்டு கூட்டு போயிட்டாங்க நான் மூணாவது நாள் நான் போகிறேன் முந்தின நாள் அவங்கள போட்டு அடித்து நிமித்தி சாத்திட்டாங்க ஆர்காடு வீராசாமி அடையாளம் தெரியாத அளவு கட்டி முகமெல்லாம் வீங்கி அப்படி ஸ்டாலின் பரிதாமல் இருப்பார் அவரை போட்டு நல்லா தூக்கி போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க ஸ்டாலினுக்கு மூஞ்சில் ஓங்கி ஓங்கி குத்திட்டாங்க அந்த அடியில் அவர் நல்லா தண்ணெல்லாம் இதாகிடுச்சு நான் வீட்டுக்கு வர்றேன் வீட்டுக்கு வந்தால் கலைஞர் உட்காருங்க போன் வந்து காந்தராஜன் உடனே வா ஸ்டாலின் சர்ஜரி பண்ணு எமர்ஜென்சி முடிஞ்சவங்கலாம் விடுதலை ஆன அப்புறம் எம் ஆர் வந்தார் எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்கு வந்தார் நான் நினைச்சேன் உன்ன பார்க்குறதுக்கு தான் வந்தார் என்னன்னு நீ எனக்கு ஜெயிலில் செஞ்ச சேவை என்னெல்லாம் மறக்கவே முடியாது அந்த மாதிரி நன்றி சொன்னது ஒரே அளவர் வணக்கம் சார் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் எந்த மாதிரி இருந்துச்சு எமர்ஜென்சி டைமில் நீங்கள் சிறை மருத்துவராக இருந்தீங்க ஜெயிலில் மிசா கைதிகளுக்கு என்ன மாதிரியான கொடுமைகள் நடந்துச்சு குறிப்பாக உங்களுடைய எமர்ஜென்சி கால நினைவுகளை எங்களுக்காக சொல்ல முடியுமா திமுகங்கிறத வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு அடிப்படையாக வச்சு தாங்க ஆரம்பிச்ச கட்சி காங்கிரஸ் எதிர்த்து தான் நான் வந்து திமுகவே உருவாச்சு காங்கிரஸுங்கிறது வந்து பிராமின்ஸுக்காகவும் திமுகங்கிறது நான் பிராமின்ஸுக்காகவும் இருக்கிறதுங்கிறது அந்த காலத்திலே உண்டான ஒரு விஷயம் அந்த டைமில் இந்திராவோட கூட்டணி வச்சு தான் கலைஞர் ஜெய்கி ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆச்சுன்னா காமராஜுக்கும் இந்திரா காந்திக்கும் தகராறு வந்தபோது காமராஜர் வந்து காங்கிரஸை ரெண்டாக பிறந்துட்டார் காமராஜர் அதாவது க நிஜலிங்கப்பா காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் ரெண்டாக பிரிஞ்சுது நிஜலிங்கப்பா காங்கிரஸுக்கு உருவாக்குனது வந்து காமராஜர் காமராஜர் தலைமை ஏற்றுக்கிட்டார் இந்த பக்கம் இந்திரா காந்தி தலைமை ஏற்றுக்கிட்டாங்க எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக இருக்கிறவர் வந்து க திராவிட கழகம் எப்படி ஆதரிக்கும் அதனால் அவங்க எதிர்கட்சி அதனால் கலைஞர் வந்து காமராஜருக்கு எதிர்த்து எதிர்ப்பாக நின்றுட்டார் நின்றுட்டு இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணார் எழுபத்தொன்னாம் வருஷத்தில் இந்திரா காந்தியாக இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வச்சு கூட்டணி வைக்கிறதுக்கு அந்த அம்மா கேட்டபோது கலைஞருடைய சாமர்த்தியம் என்னான்னா உனக்கு நாடாளுமன்றத்தில் நீ முழுக்க நின்றுக்கும் எங்களுக்கு பத்து சீட்டு கொடுத்தா போதும் ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னா கூட்டணி அப்படின்னாரு ஒத்துக்கிட்டாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு காங்கிரஸ் நிற்கலை இந்திரா காங்கிரஸ் நிற்கல நாடாளுமன்றத்துக்கு அவங்களுக்கு முப்பத்தி ஒம்பது சீட்டில் இருபத்தஞ்சி சீட்டு வரலாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் பதினாலு சீட்டில் தான் திமுக நின்றுச்சு அது மாதிரி பண்ணிட்டார் எதிர்த்து நிற்கிறது தீவிரமாக நிற்கிறது யாருனாக்கா நிஜலிங்க பார்க்க காங்கிரஸ் ஓல்டு காங்கிரஸ்னு பேர் பழைய காங்கிரஸ்னு பேர் காமராஜ் காங்கிரஸுக்கு இந்திரா காங்கிரஸுக்கு புதிய காங்கிரஸ்னு பேர் நியூ காங்கிரஸ் அதுதான் மதியம் என்ன சொல்வார் ஒரு காங்கிரஸ் நியூ காங்கிரஸ் என் காங்கிரஸு இன்னொரு காங்கிரஸ் வந்து ஓ காங்கிரஸ் இந்த என்னும் ஓவும் சேர்த்தனாக்கா நோ காங்கிரஸ்ன்னு ஆகிடுது அப்படின்வார் அப்படின்னு பே மதியம் சொல்லுவார் இதை இதெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் மிகப்பெரிய ஆப்பனண்ட்டாக அறுபத்தேழில் ஆட்சிக்கு வந்த திமுக எழுபத்தி ஒன்றில் போது காமராஜர் வந்து பூதாகாரமாக அவரை வளர்த்தி காட்டினாங்க பெருசாக வளர்த்தி காட்டி அப்போ தான் சோ வந்து உள்ளே வந்து ஒரு கூட்டமெல்லாம் போட்டு திமுக கடற்கரையில் ஒரு கூட்டம் போட்டபோது சோவுக்கு கூட்டின கூட்டம் லட்சக்கணக்கில் கூட்டுச்சு அப்போ என்ன சொல்லிட்டாங்க திமுக காலி அறுபத்தேழில் வந்தாங்க எழுபத்தொன்னில் கதை முடிஞ்சது எல்லாம் பூந்து விளையாடுறாங்க திமுகவிட அந்திம காலம் அதே சமாதியை கட்டி மேலே இதெல்லாம் எழுப்பிட்டாங்க கருமாதியெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு போய் எந்த அளவுக்கு போச்சுன்னா அப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராயப்பாங்கிறவர் காமராஜர் ஜெயிக்க போகிறாருன்னு முடிவு எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு க கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு போய் மாலையெல்லாம் போட்டு முதலமைச்சராக நீங்கள் நாளே நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் அப்படி சொல்லி மாலையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டார் கடைசியில் தேர்தல் முடிவு என்ன ஆச்சுன்னா இன்றைக்கு வரணும் வராதுக்கான ஒரு வெற்றி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் நூற்றி எண்பத்தி மூணு இடங்களில் திமுக மட்டும் வெற்றி பெற்றது தனிப்பட்ட முறையில் வெற்றி ஊரில் அந்த வெற்றியை யாராலையுமே காட்ட முடியலை காங்கிரஸ் வந்து கா அவ்வளோ பூதாகரமாக உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் பதினஞ்சே இடத்துல ஜெயிச்சது அப்போ வந்து இந்திராவுக்கு ஒரு ஷாக்கு இப்படி ஒரு பிராந்திய கட்சி வளருது இது சரி வராது இவங்கள உடக்கூடாதுங்கிறது மைண்டில் வந்தது அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க இந்த கட்சியை உடச்சாகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க திமுக வந்து பலமாக வர்றது வந்து நமக்கு சரி வராது அப்படிங்கிற முடிவு வந்தபோது இதை எப்படி அந்த கட்சியை ரெண்டாக உடைக்கிறதுன்னு போது பலவீனமான ஆள் அந்த கட்சியில் யார் இருக்கான்னாங்க பலவீனமான ஆளுன்னாலும் பாப்புலரான ஆள் தொண்டர் பலம் மிகுந்த ஒரு ஆள் யாருனாக்கா அது எம்ஜிஆர் எம்ஜிஆரை உடைச்சி அந்த கட்சியிலேருந்து வெளியே கொண்டு திமுக அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்தது மோகன் குமாரமங்கலம் பாலதண்டாயுதம் கல்யாண சுந்தரம் இவங்க மூணு பேருமே ஒன்றா கம்யூனிஸ்டாக இருந்தவங்க மோகன் குமாரமங்கலம் வந்து காங்கிரஸில் சேர்ந்து மந்திரி ஆகிட்டார் காங்கிரஸில் மந்திரி ஆகிட்டார் இதை சொன்னோன்னு இந்திரா காந்தி ஒத்துக்கிட்டாங்க அப்போ தான் எம்ஜிஆர் மேலே இந்த அந்நிய செலாமணி மோசடியில் அவரை சிக்க வச்சுட்டாங்க சிக்க வச்ச உடனே மூணு வருஷம் தண்டனை அப்படின்னு உடனே அவர் பயந்துட்டார் பயந்து போனவர் என்ன பண்ணார் என்ன பண்ணணுன்னார் கட்சியை ஓடனார் உடனே கணக்கு கேட்டார் திமுகவில் இருப்பவர்களாக கணக்கு காட்ட வேண்டும்னாரு கலைஞர் என்ன பண்ணார் சரி நீ வருமான வரி கட்டலன்றிய உன் கணக்கை கொடுத்தியான்னார் பத்திரிகைகளில் அன்னைக்கு வந்து எல்லாருமே திமுக அளிக்கணுங்கிறதெல்லாம் ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒன்றா குறியாக இருந்ததுனால கலைஞர் கேட்ட கேள்விக்கு ஒரு விளம்பரம் கொடுக்காமல் எம்ஜிஆர் கேட்ட கேள்விக்கு கணக்கு கேட்டார் அதனால் கட்சியை விட்டு பெரிய தகராறு ஆச்சு பெரிய தகராறு ஆகி எம்ஜிஆர் ரெண்டாக பிரிச்சிட்டார் ஒரிஜினலாக என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்று திராவிட முன்னேற்ற கழகம்னு என்ன தான் பேர் வச்சாங்க தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சு கட்சி கொடி என்னென்னா கருப்பு சிவப்பு நடுமுதல் தாமரை வச்சு அதுதான் கட்சி கொடி அண்ணா திமுகவுக்கு அப்போ தான் பாலதண்டா இதை என்ன சொன்னார்னா இப்படி வச்சுக்கோன்னா அந்த திமுக வந்து எப்போ வேணாலும் கொடியை கிழிச்சு போட்டு போவான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அண்ணா படத்தை அதில் வைங்க அப்படின்னோடனே அண்ணா அப்படி விரலை காட்டிகிட்டு இருக்கிற அந்த படத்தை வச்சு இது பண்ணுவோம் ஏன்னால் கிழிக்க வந்தால் அண்ணா படத்தை கிழிக்க வேண்டியிருக்கும் அதனால் கிளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தது கொடியை உருவாக்குறது எல்லாமே பாலதண்டாய் தான் கலைஞர் வந்து நிறைய தவறுகள் அந்த டைமில் வந்து நூற்றி எண்பத்து மூணு இடங்களில் வெற்றி பெற்ற உடனே கலைஞர் வந்து ஒரு அளவுக்கு சில சர்வாதிகாரமான முறையில் சில முடிவுகளை எடுத்தார் உதாரணம் சொல்லணுன்னாக்கா அன்பில் தர்மலிங்கத்தை வந்து மந்திரி பதவியிலிருந்து நீக்கினார் நீக்கிட்டு உடனே வந்து மண்ணை நாராயணசாமியை வந்து அந்த இடத்துல போட்டார் அது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு ஏன்னா எம்ஜிஆரும் அன்பில் தர்மலிங்கம் ரொம்ப நெருக்கமானவங்க அது வந்து நீ எப்படி அந்த மாதிரி மாற்றலாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் அவர் எம்ஜிஆர் கேட்டார் அந்த நேரத்தில் கட்சிக்காரர்கள் மத்தியில் வந்து இந்த கலைஞருடைய இந்த செயல்கள்லாம் வெறுப்பை உண்டாக்குச்சு அவர் மேலே அதை அதை வந்து கேஷின் பண்ணுறதுக்கு இவர் வெளியே போன உடனே நிறைய பேர் இந்த கலைஞருடைய அந்த எதேச்சுகாதைகரமாக நடந்துக்கிறாருங்கிற காரணத்தை காட்டி நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே போனாங்க எம்ஜிஆர் எதிர்பார்த்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் யாரும் பெருசாக வெளியே போகல ஆறே ஆறு எம்எல்ஏக்கள் தான் வெளியே போனாங்க மிச்சம் நூற்றி எழுபது எம்எல்ஏக்கள் அப்படியே இன்டாக்டாக இருந்துட்டாங்க கட்சி ஒன்றுமே ஆகலை ஆனால் தொண்டர்கள் அப்படியே வெளியிட்டாங்க தொண்டர்கள் அப்படியே வெளியே போனாங்க அதை எப்படி வெளியே வந்ததுன்னா தேர்தல் நடக்குது இது திண்டுக்கல் தேர்தலில் வந்து ஏறத்தாழ திமுக வந்து டெபாசிட் போகிற அளவுக்கு இதாச்சு கா முதல் இடத்துல வந்து அண்ணா திமுக ரெண்டாவது இடத்துல காமராஜருடைய காங்கிரஸ் மூணாவது இடத்துல திமுக ஆளு ஆளுகின்ற திமுக மூணாவது இடம் அப்போ தான் வந்து இந்த இந்திரா காந்தி எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலைன்னு போது தான் எமர்ஜென்சி அவங்க கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சி ஏன் கொண்டு வந்தாங்கன்னா இந்திரா காந்திக்கே ஒரு சக தகராறு அலகாபாத் கோர்ட்டில் வந்து இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாதுன்னு பண்ணதுனால அவங்க பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டே போகிற மாதிரி ஆச்சு அப்போ அவருடைய இரண்டாவது மகன் சஞ்சய் காந்தி அம்மா போ பதவி விட்டு போயிட்டாங்க அம்மா போய்டுன்ற பயத்தில் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண வச்சு நாடாளுமன்றத்தையும் கலைச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க அந்த டைமில் வந்து கலைஞர் வந்து நேரடியாக எதிர்த்தார் அவசர நிலையை ஆதரிக்க முடியாது இருபது அம்ச திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதை இங்கே நிறைவேறாது அப்படின்னு பீச்சில் மெரினா பீச்சில் ஒரு கூட்டம் போட்டார் அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்டு உறுதிமொழி எடுத்தாங்க அவசர நிலையை நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி அதெல்லாம் நான்லாம் அந்த கூட்டத்துக்கெலாம் போயிருந்தேன் நாவலர் பிரமாதமாக பேசினார் ரொம்ப அருமையான ஒரு இந்திரா காங்கிரஸ் எதிர்த்து அந்த மாதிரி ஒரு வீரமான முறையை வந்து நம்ம கேட்டதே இல்லை அந்த அளவுக்கு நாவலர் வந்து வீரமான உரையாட்டினார் கலைஞர் கூட கொஞ்சம் அடக்கி வச்சார் நாவலருடைய வீர இது உறவு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியதாகவும் தூண்டத கூடியதாகவும் இருந்தது இதெல்லாம் பார்த்த உடனே அந்த அம்மா எரிச்சலில் உக்காந்துக்கிட்டே இருந்தது அந்த டைமில் என்னாச்சுன்னா இந்தியாவிலேயே அவசர நிலையை எழுத்துறது ரெண்டே ரெண்டு ஸ்டே மாநிலம் ஒன்று வந்து குஜராத்து இன்னொன்று வந்து தமிழ்நாடு குஜராத்து கூட அவ்வளோ தீவிரம் காட்டலை தமிழ்நாடு ரொம்ப தீவிரத்தை காட்டிச்சு கலைஞருடைய முழு ஆதரவும் அவசர நிலைக்கு எதிர்ப்பாக இருந்ததுனால டெல்லியில் இருந்த பல தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணாங்க அதில் முக்கியமானவர்கள் வந்து ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸை தான் இந்திரா காந்தியினுடைய நெ முதல் டார்கெட் குறி ஒழிச்சு கட்டணும்னு நினச்சது ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் தான் ஏன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து உலக துறைமுக தொழிலாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவருடைய உத்தரவு இல்லாமல் கப்பல்கள் வந்து அவர் எந்த துறைமுகத்துக்குள்ளார நுழைய முடியாது எந்த துறைமுகத்துக்கு வெளியே போக முடியாது அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் படைத்த ஒரு தலைவராக ஜார்ஜ் பெர்னா இன்டர்நேஷனல் தலைவராக இருந்தார் அதனால் தான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒழிக்கணுங்கிற ஒரு இதில் எங்கே இருக்கிறாருன்னு தேடி பார்த்தாக்கா தமிழ்நாட்டில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த மாடு கோவம் தாங்கலை டிஸ்மிஸ் அப்படிச்சு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஐஜி டிஜிபியாக இருந்த அருள் கலைஞர் வந்து முதல்வராக இருக்கார் கலைஞரை பார்க்குறாரு மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாம் கூட உட்காந்துருக்காங்க வந்து பார்த்துட்டு ஐயா ஒரு தப்பு நடந்துருக்குது அப்படின்னார் என்ன அப்படின்னு இந்திய இராணுவம் திருச்சியில் வந்து இறங்கியிருக்கு அப்படின்றார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கலைஞர் கேட்குறா அதுக்கு என்ன அர்த்தம்னு முதலமைச்சர் உங்களுடைய அனுமதி இல்லாமல் இராணுவம் இங்கே வர முடியாது இராணுவம் இங்கே வந்திருக்குதுன்னா ஏதோ ஆபத்து அது முக்கால்வாசி உங்கள் அரச கலெக்டர் தான் இருக்கலாம் அப்படின்னு உடனே கலைஞர் என்ன பண்ணார் இந்திரா காந்திக்கு அப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்தவரும் என்னுடைய அண்ணன் ராஜாராம் ராஜாராம் நீங்கள் உடனே டெல்லிக்கு போறப்படுங்க போய் பாருங்கள் அப்படின்ட்டு வீட்டுக்கு சாயந்தரம் வந்தால் நான் வீட்டில் இருந்தேன் அந்த உடனே ஜெய நாளைக்கு கா காலையில் நான் டெல்லி போகிறேன்டாட்டார் எங்களுக்கு ஓரளவுக்கு அப்போவே ஒரு ஐடியா இருந்தது நான் என்ன சொன்னேன் நீ புறப்படுறது பெருசில்லை ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு போயிடுனேன் ஏன்டாண்ணாரு அங்கே போய் நீ திரும்பி வரும்போது மந்திரியாக வருவியோ என்னவோ ஆவருவியோ தெரியாது எதுக்கும் ரிட்டன் டிக்கெட் வாங்கிக்கோ ஏதாவது அசம்பாவிதம் அப்போ வந்து என்னுடைய சொந்தக்கார உறவுக்காரர் வந்து அங்கே டெல்லியில் இருந்தார் அவங்களுக்கு நான் தகவல் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு வேளை அரெஸ்ட் பண்ணால் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படி ஏன்னா நான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தகவல் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது இல்லைடா ரிட்டன் டிக்கெட் தான் எது கொடுத்துருக்காங்க நான் போய் போயிட்டு வரேன் ஒரு நாள் அங்கே டெல்லியில் இருக்கிறேன் இன்னும் நாளைக்கு காலைல போகிறேன் நாலானே காலையில் தாண்டா வருவேன் வேணாரு அன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சொல்கிறாங்க க கவர்மெண்ட் டிஸ்மிஸ் அப்படின்றாங்க நான் வெளியே போயிட்டேன் போயிட்டு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வந்த உடனே எங்கள் அண்ணியும் அதான் எங்கள் ராஜாராம் ஒய்ஃபும் என் மனைவி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு உடனே நான் வந்து எனக்கு சில எல்லாம் கலந்து பேசினேன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் போது ஒன்றும் பண்ணால் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அன்றைக்கி பிரதர்கிட்ட இருந்து ஃபோன் எதிர்பார்த்தேன் ஃபோன் எதுவும் வரல என்ன அவர் ஏன் பண்ணலைன்னா இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணோன்னா அமைச்சர்கள் வீட்டில் இருந்த ஃபோனெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் ஆகலை எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்குது இவர் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் அடித்து எனக்கு கான்டாக்ட் பண்ண அவர் வந்து ஃபோன் தான் ஒர்க் பண்ணது இங்கேயே இங்கே உங்கள் ஃபோன் போக போகலை போகலை தான் பேசுறீங்களான்னு அதானே ஆச்சரியமாக இருக்குது அப்புறம் சரி நைட்டெல்லாம் ஒரு பத்து மணி வரலாம் யார் யாரும் பேசுனாங்க எல்லாம் இது பண்ணிட்டு காலையில் ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை கூப்பிட்டு வரதுக்கு ஏன்னா கவர்மெண்ட் கார்லாம் இல்லை நம்ம கூப்பிட்டு வரணுங்கிறதுக்காக நான் ரெடியாகி எட்டு மணிக்கு நான் வெளியில் வர்ற தலைமை கழக நிர்வாகியாக இருந்த தேவராஜங்கிறவரு வீட்டுக்கு வந்தார் வந்தவுடனே என்னை பார்த்தார் பார்த்துட்டு என்ன உன்னை கைது பண்ணலியானாரு என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னு காலையில் அஞ்சு மணிக்கே ஸ்டாலின்லாம் கைது பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க கோபாலபுரத்தில் வந்தவுனாங்க அப்படியா அப்படின்னு மாறனை வந்து ஹைதராபாத்தில் வந்துகிட்ருக்காரு அவரை கலைஞர் வந்து சொல்லி சலண்டராக சொல்லிட்டார் அவர் ஹைதராபாத்தில் செலண்டர் ஆகிட்டார் அதனால தான் வந்து கலைஞர் என்ன சொன்னார்னா ராஜா நான் வீட்டில எல்லாம் போய் பார் யார் வீட்டில் இல்லை யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவேன் பாவு சண்முகத்தோடைய மருமகன் அவரை கைது பண்ணிட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நாவலர் வீட்டில் யாருமே இல்லை சின்ன பையன் அந்த பையன் அதனால் அவங்க வீட்ல எல்லாம் ஒன்றும் செய்யலை என்ன கைது பண்ணிவிடுவாங்கங்கிறது ரொம்ப ஷூராக இருக்காங்க எல்லோரும் எங்க ஒன்றுமே வரல தேவராஜ் என்ன சொன்னார்னா எந்த நிமிஷத்துலையும் வரலாம் நீ தயாராக இருந்துக்கான்ட்டாங்க சரினு சொல்லிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போய் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்தேன் அவர் அவர் அதே கேட்குறாரு ஏன்னா அவனு ஒன்றுமே பள்ளி ஒன்றும் பண்ணலாடுனார் அது எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க சரி அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபோன் ஒர்க் பண்ணுதாடா ஏன்னா ஃபோன்லாம் ஒர்க் பண்ணுது காரை மாத்திரம் வந்து ரெண்டு வண்டி இருந்தது ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து லேபர் மினிஸ்டர் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரெண்டாகவும் இருந்தார் அதனால் ரெண்டு கார் இருந்தது ரெண்டு காருக்கும் டேங்கர் ரொப்பி கூடு அப்படின்னாங்க டேங்கை பெட்ரோல் ரொப்பி கொடுத்து அவங்களுக்கு வண்டியெல்லாம் இது பண்ணிட்டு செக்யூரிட்டியாக இருந்த போலீஸ் கான்ஸ்டபுள் எல்லாம் போயிட்டாங்க இல்லை இது பண்ணி எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்து உட்காந்தாரு கலைஞரை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டார் அப்போ வந்து நான் வந்து ஜெயிலில் வந்து வாரத்தில் மூணு நாள் விசிட்டிங் டாக்டர் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்கன்னாங்க அந்த அந்த வாரம் நான் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் தயக்க கொஞ்சம் யோசனை பண்ணேன் போகிறதா பண்ணாமல் எங்கள் மேடம் இருந்தால் என்னென்னு சொல்லிட்டாங்க நீ போகாத உனக்கு மேலே வேறு யாராவது அனுப்புண்ணாங்க ஒரு ஒரு நாள் நான் பேச பிறந்துட்டேன் அப்புறம் எனக்கு அடுத்த நாள் எனக்கு மைண்டில் பட்டுச்சு இந்த டைமில் தான் நம்ம ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன் மேடத்துக்கிட்ட சொல்லிட்டேன் நான் போகிறேன் மேடம் இன்னும் அரெஸ்ட் பண்ணாலும் பார்த்துக்கலாம் மேடம் அப்படின்னு என்னை ஒருத்தரும் ஒன்றும் கேட்கல நான் மூணாவது நாள் நான் போகிறேன் முந்தின நாள் அவங்கள போட்டு அடித்து நிமித்தி சாத்திட்டாங்க ஆற்காடு வீராசாமி அடையாளம் தெரியாத அளவுக்கு கட்டி முகமெல்லாம் வீங்கி அப்படி இது ஸ்டாலினுக்கு மூஞ்சில் ஓங்கி ஓங்கி குத்திட்டாங்க இந்த சைடெல்லாம் அடிச்சு அவருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது அந்த அடியில் அவர் இதெல்லாம் கண்ணெல்லாம் இதாகிடுச்சு திராவிட கழக தலைவர் வீரமணி வீரமணியை மூக்கில் குத்தி அவருக்கு மூக்கு வீங்கி போச்சு விடுதலை நிர்வாகியாக இருந்த சம்பந்தம் அவர் முதுகில் அடித்து அவர் முதுகல ஃப்ராக்சர் இது மாதிரி முரசொல்வி அடியார உருட்டி உருட்டி அடித்தாங்க இப்போ அதாவது தரையில் உருட்டி 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 அடின்னு அடி அப்படி அடித்தாங்க டிஆர் பாலுவெல்லாம் பெருசாக அடிக்கலை அடித்தாங்க பட்டு அவர் ஆஜான பாவம் இருந்தாங்கலாம் அந்த அடியெல்லாம் தாங்கிக்கிட்டார் ஸ்டாலின் பரிதாமல் இருப்பார் இன்றைக்கே இருக்குது இன்றைக்காவது கொஞ்சம் பரவாயில்ல அப்போ ஒடிஞ்சு விடு அவரை போட்டு நல்லா தூக்கி போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க நான் நேராக ஜெயிலுக்கு போனாக்கா ஜெயிலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் நான் என்னுடைய ஒர்க்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக்காந்தான் அத்தனை பேரும் வந்து உட்கா கிடக்குறாங்க குத்துமா எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இப்படி கிடக்கிறாங்க அப்படின்ட்டு இது பண்ணால் இந்த சீரணி ராமலிங்கம்னு ஒருத்தர் இருப்பார் இந்த முத்துலட்சுமி நடிகை முத்துலட்சுமி கட்டிக்கிட்டவர் அவரெல்லாம் அடிப்பட்டு படுத்து கிடக்கிறாரு அதை ஜின்னான்னு எம்பியாக இருந்தார் ராஜ்யசபா எம்பி அவரை வந்து கைது பண்ணி அவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் அடிபட்டு கிடந்தார் அவர் ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்தாங்க எம்ஆர் எம்ஆரதான் உள்ள இருக்கார் எனக்கு உங்களுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்னா எம்ஜிஆரை பற்றி ரொம்ப மோசமான நம்பரோட ஒரு விமர்சனம் பண்ணிவிட்டு அவன் சொல்லி என்னை உள்ள தெளிவிட்டாங்க நான் வெளியே இருந்தால் அவனுக்கு ஆபத்து தண்ணிட்டான் அதனால் என்ன உள்ள தெளிவிட்டாங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ரொம்ப க்ளோஸு ஜெயிலுக்கு போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் சில விஷயங்கள்லாம் நான் செஞ்சேன் ஜெயில் சூப்பர்டாக இருந்த ஜ வித்யாசாகருக்கு நான் இதெல்லாம் செய்கிறேங்கிறது தெரியும் ஏன்னா அவர் சேலம் ஜெயிலில் வந்து சூப்பர்டாக இருந்தவர் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அதனால் எங்கள் மேலே ரொம்ப மரியாதை நான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறேங்கிறதுலாம் அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கண்டுக்காம இருந்தார் ஒரே ஒரு தடவை என்னை கூப்பிட்டு ஓவராக போகாதே யூ ஆர் பீயிங் வாட்ச்டு ஜாக்கிறத அப்படின்னாரு ஏன்னா இப்போதான் வர்ற வெளியே போயிடுறேன் இதே நீ கண்டினியூ பண்ணால் வருவேன் வெளியே போக மாட்டேன் இங்கே தப்பாரு சரி கேட்டுக்கிட்டேன் அது அப்போ வந்து என்னன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் குடும்பத்தை பார்த்தா பரவாயில்லையே பரவாயில்லைய அப்படின்னாங்கன்னா உடனே என்ன பண்ணுவேன் ஜிஹெச்சுக்கு உடனே அனுப்பணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருவேன் எழுதி கொடுத்துட்டாக்கா நான் சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சி ஆகணும் ஜிஹெச்சுக்கு வந்துடுவாங்க அவங்க ஃபேமிலிக்கு சொல்லிவிடுவோம் அவங்க வந்து ஜிஹெச்சில் வந்து அன்றைக்கூகிறேன் காலையில் வந்தாங்கன்னா சாயந்தரம் நாலு மணி வரைலாம் இங்கே இருந்து அவங்கள உட்கார வச்சு நாங்கள் சா அவங்க சாப்பாடுக்கு பண்ண பிக்னிக் மாதிரி எப்படியும் எல்லா கைதிகளையும் அந்த அரசியல் இருந்த கைதிகள் அத்தனை பற்றியும் அந்த மாதிரி ஜிஹெச் கூட்டு வந்து கூட்டு வந்து எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம் இதில் எனக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் வந்து நாராயணன் வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் சீஃபு அவர் அவர் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ரூம் இருக்கும் அங்கே கூட்டி போய் உட்கார வச்சுக்குவார் இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும் என்கிட்ட ரூம் கிடையாது அவர்கிட்ட ரூம் இருக்கும் இது மாதிரி நாங்கள் ஒரு நிறைய டாக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஓவராக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் டாக்டர் தர்மலிங்கன் என்னுடைய சீஃபு அவருக்கு எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது டீமுக்கான அப்படி உயிர விடுவார் அந்த மாதிரி அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா மாறனுக்கு டைஃபாய்டு வந்துருச்சு நான் பார்த்துட்டு சாப்பாட்டில் ஜாக்கிரதையாக எனக்கு ரொம்ப டைஃபாய்டு மாதிரி இருக்குதுன்னு இது பண்ணேன் அப்புறம் போய் வித்யாசாகர் கிட்டே இவர் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு அமிச்சு விடுங்கன்னொன்னு அமிச்சிட்டார் அமிச்சிட்ட உடனே கலைஞருக்கு தகவல் தெரிஞ்ச உடனே என்னன்னா டைஃபாய்டு மாதிரி அவங்க எல்லாம் வந்துட்டாங்க கலைஞர் மாறன் ஒய்ஃப் மல்லிகா எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்ட உடனே அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நேராக வந்தார் டாக்டர் நீ ரொம்ப ஓவராக துளிற ஜாக்கிரதை யாரும் அவரை பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பேசாமல் இருந்துட்டு ஒரு டாக்டர் பணியில் இருக்கும்போது அவரை பணி செய்ய விடாமல் தடுத்தீங்கன்னு உங்கள் மேலே நான் ஆக்சிடென்ட் சொல்லுவேன் என்னையா மிரட்டராக என்னாரு அப்போ டாக்டர் ராமூர்த்தி சர்ஜன் அவர் வந்து காலேஜுடைய பிரின்ஸ்பால் அவர் இருந்தார் அவருக்கு ஃபோன் அடித்தேன் சார் இங்கே வந்து இந்த இன்ஸ்பெக்டர் என்ன மெரட்டார் என்ன எவண்டாவே என்னார் நேராக வந்தார் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரொம்ப பவர்ஃபுல் மேன் இன்ஸ்பெக்டர் இங்கே வந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு அது மாதிரி ஏதாவது எதாவது இருந்துன்னா நீ பார்க்கணும் இங்கே டாக்டர்ஸ்கிட்ட வந்து நீ எதாவது பேசுனா சி தட் யுவர் சாக்ரிஃப்ளம் யுவர் சாஃபீஸ்னர் பேசாமல் போயிட்டாங்க அப்படி என்னை மிரட்டி இதெல்லாம் பண்ணாங்க அப்போ என்னாச்சு ஜ மாரனுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மாதம் வச்சுருந்து அவரை திருப்பி அமுச்சிட்டோம் அடுத்து அப்படி ஸ்டாலின் கடுமையான வைத்து வழியினார் உடனே ஜிஹெச் கூட்டி வந்து டாக்டர் மதனோபால்கிட்ட காட்டினாக்கா அவரை எல்லாம் செக் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லையே நல்லா தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்து திருப்பி விட்டார் நான் அதெல்லாம் திருப்பி ஜெ ஜெயிலுக்கு அமுச்சுட்டு நான் வீட்டுக்கு வர்றேன் வீட்டுக்கு வந்து கலைஞர் உட்காந்துருக்கார் கலைஞர் அருகே இருக்கவன் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேரோட வந்து வீட்டில் வாங்க என்னங்க என்னன்னா ஏண்டா ஸ்டாலினுக்கு என்னவோ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆடுங்கிறாங்களேன்னா இல்லையே நான் திருப்பி ஜெயிலுக்கு அமுச்சுட்டு தானே வந்தேன்னா ஃபோன் வந்தது எங்கள் மேடம் ஃபோன் பண்ணுறாங்க உங்க தான் சூப்பரன்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் காந்தராஜ் நீ உடனே வா ஆஸ்பத்திரிக்கு ஸ்டாலினுக்கு சர்ஜரி பண்ணணும் நீ தான் கூட இருக்கணும் அப்படின்ட்டு தலைவரை பார்த்து நான் போகிறேங்க நான் சொன்ன உடனே நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் போய் சர்ஜரி கூட நின்று எல்லாம் ரங்கபரிஷன் தான் பண்ணார் பண்ணி போஸ்ட் ஆஃப்ரேட்டர் கேருக்கு வந்தோன்னே நான் ஃபோன் போட்டு ஸ்டாலின் குடும்பத்துக்காக துர்காவுக்கும் தயாளுமாவுக்கும் பி கிளாஸில் ரூம் போட்டுவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வீட்டிலையும் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு தயாலுமாவிலேயும் துர்கா மேடத்தையும் கொஞ்சம் தயவுசாக வந்துட சொல்லு அவங்களுக்கு ரூம் போட்டு அவங்க தான் பார்த்துக்கணும் அவங்க நான் இங்கேயே தங்க சொல்ல எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே கலைஞர் வந்தார் பார்த்தாரு இது பண்ணி அவருக்கு ஸ்டாலினுக்கு இருபது நாளில் எல்லாம் சரி ஆகிடுச்சி நாங்கள் ஒன்றரை மாதம் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்து இது பண்ணி இதெல்லாம் பண்ணாப்போ அப்போ வந்து எம்ஆர் ராதாவுக்கு வந்து அவங்க இருந்து சிகரெட் அனுப்புவாங்க காஃபி தூள் அனுப்புவாங்க பால் பவுடருலாம் அனுப்புவாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுப்பேன் எமர்ஜென்சி முடிஞ்சவங்கெலாம் விடுதலை அனுப்புறம் வீட்டுக்கு ராதிகாவோட அம்மாவோட எம்ஆர் ராதா வந்தார் எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்கு வந்தாருன்னு நான் நினச்சேன் உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்தேன்னார் என்னென்னு நீ எனக்கு ஜெயிலில் செஞ்ச சேவை என்னெல்லாம் மறக்கவே முடியாது நீ ரொம்ப நன்றி இத்தனாயிரம் தடவை நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் நீ வந்து எனக்கு பண்ண ஹெல்ப் இருக்குதே அது மறக்க முடியாது இதுன்னு சொல்லி எனக்கு சா ஷர்ட்டு அந்த பேண்ட்டு துணியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி நன்றி சொன்னது ஒரே அளவர் தான்